டேய் என்னடா செலியா நீ நான் இந்தியா வந்ததே கேரளா போட்டோஸ் அதுதுன்னு சுத்தி பார்க்கிறதுக்காக தான் கடைசில கொடைக்கானல் கூட்டிட்டு வந்துட்டேன் என்னடா புரியாம பேசிட்டு இருக்க கேரளால தான் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அர்த்தால ஸ்ட்ரைக் அப்படினு அதான் இங்க வந்திருக்கோம் வாடா என்னடா மச்சான் நீ ரூம் வேணும் சார் இதுல உங்க அட்ரஸ் எழுதுங்க சார் டேய் மச்சான் சரியா அட்ரஸ் போட்றா ஓகேடா ஓகே காலையில பார்க்கலாம் குட் நைட் நம்ம ரூம் தானா இல்ல ரூம் மாதிரி வந்துட்டோமா சேச்ச நம்ம ரூமுக்கு தான் வந்திருக்கோம் அப்படி இப்படி இப்படி இல்ல நீங்க முதல்ல ரிசெப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்லுங்க சார் ஆ சார் நாங்க ரூம் நம்பர் 210 ல இருந்து பேசுறோம் எங்க ரூம்ல முதல்ல இருக்கு ரெடி பண்ற மாதிரி பெட் எல்லாம் ரெடி பண்ணி இருக்கீங்க ஒருவேளை வேற ஏதாவது ரூம்ல பண்ண வேண்டியதா எங்க ரூம்ல தெரியாம பண்ணிட்டீங்களோ சார் 210 அர்ச்சனா செல்வம் ரூம் தானே ஆமாங்க எங்க ரூம் தான் அப்ப நாங்க தப்பு பண்ணல சரியா தான் பண்ணிருக்கோம் என்னங்க இது நாங்க என்ன புதுசா கல்யாணம் பண்ணிட்ட வந்திருக்கோம் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க நாங்க இதெல்லாம் கேட்கவே இல்லையே சார் நாங்கள பண்ணல சார் உங்க கூட வந்த நந்தினி மேடம் தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு உங்கள்ட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஓ நந்தினியோட ஏற்பாடா ஆமா சார் சாரிங்க தெரியல ஓகே சார் சரி சார் நான் வச்சிரறேன் थैंक यू சார் நந்தினியோட ஏற்பாடா நந்தினி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நாம என்ன புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் முதல்ல உங்ககிட்ட சொல்லி இதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லணும் அர்ச்சனா அர்ச்சனா என்ன அர்ச்சனா இது பாவம் நந்தினி நமக்காக இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க நீ போய் வேணான்னு சொன்னது அவ்வளவு நல்லவா இருக்கும் இதெல்லாம் எதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு உனக்கு புரியல புரியலையே வா சொல்றேன் மச்சான் இது டேய் டோன்ட் வரிடா சூப்பர் பிளேஸ்டா கொடைக்கானல் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆமா இருட்டல கொண்டு வந்து விட்டுட்டு நான் இங்க இருந்து என்னத்தை என்ஜாய் பண்றது விடிஞ்சதுக்கு அப்புறம் பாரு கொடைக்கானல் அழகல மயங்கி இன்ன ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு போலாம் நீயே சொல்லுவ உனக்கு என்னடா வேணும் சொர்க்கத்தை காற்ற அளவுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிரவும் போதுமா அட போங்கடா எனக்கு மூடி அப்செட் ஆயிடுச்சு டேய் நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு செல்ல வச்சு நோண்டிட்டு இருக்க என்னடா பண்ண சொல்ற என் மொபைல் தான் தொலைஞ்சு போச்சுல நந்தினியோட நம்பர் மறந்து போச்சு அதான் ஒவ்வொரு நம்பரா போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டேய் இது உனக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்ல செல்போனை கண்டுபிடிச்சதுல இருந்து யார் நம்பர் யார் மைண்ட்ல நிக்கிறதே இல்ல ஏண்டா நம்பரே தெரியாம யாருக்குடா ட்ரை பண்ற இல்லடா மைண்ட்ல இருக்கிற எல்லா நம்பரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு நம்பர் கிளிக் ஆயிடுச்சுனா நந்தினி கூட பேசிடுவாள அடடடா நந்தினி மேல உனக்கு எவ்வளவு லவ்டா இவ்வளவு லவ் வச்சிட்டு ஏண்டா இத்தனை நாள் பிரிஞ்சிருந்த சரி விர்ரா அதான் இப்ப திரும்ப ஒண்ணு சேரப்றாங்கல எதுக்கு பேசலாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க ஏய் இரு 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 சரியா நம்பர் கடச்சிச்சு நினைக்கிறேன் இரு ஏய் ரிங் போதரா ஹலோ 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 நந்தினி இருக்காங்களா நந்தினிலாம் யாரும் இல்லைங்க போன வைங்க ஹலோ ஏய் ஜெலியா இதோட 40 கால்ஸ் பண்ணிட்டேன் 40 கால்ஸுமே ராங் கால் தான் போதும் விடுறா இல்லைடா ஆக்சுவலாக நந்தினி கிட்ட நான் கேரளா வரதா சொல்லியிருந்தேன் அவளும் மூணார் வரதா சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ நம்ம பிளான் மாதிரி கொடைக்கானல் வந்திருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷனை அவளுக்கு தெரிவிக்கணும்ல அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட பேசி 24 hours ஆதரா டேய் 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 ரொம்ப ஊருகாதரா சென்னையில் இருக்கிற நந்தினி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அதான்டா அர்ச்சனா கார்ஸ் செல்வம் ஆஃபீஸ்னு சொல்லுவியே அங்கே ஃபோன் பண்ணி கேட்டால் நம்பர் சொல்ல போகிறாங்க அர்ச்சனா கார்ஸ் நம்பர் வேணும் இல்லை அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா அர்ச்சனா கார்ஸ் நம்பரை ஜென்ரல் என்கொயரியில் ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்ல போகிறாங்க மச்சான் சூப்பர் ஐடியாடா இன்னைக்கு ஒரு நைட் பொறுத்துக்கடா நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் வா என்ஜாய் பண்ணுவோம் இந்தடா ஃபோன்
சாப்பிட்டாச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே இறங்கணும்னா நைட் ஆயிடும் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில கிளம்பலாம் சரி ஐயோ சாரிக்கா பாத்து போப்பா டேய் 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 உனக்கு ஃபுல் ஆயிடுச்சு போய் ரூம்ல படுறா போடா பாத்து போடா அது கூட பாத்து டேய் டேய் பாத்துடா பாத்து போடா பாத்துடா என்னடா ரெண்டு ரூம் தான்டா நேத்து நீ சொன்னப்ப நான் நம்பலடா ஆனா இன்னைக்கு வந்து சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கொடைக்கானல் வாட் a வண்டர்ஃபுல் லொகேஷன்டா நான் சொல்ல டேய் தம் அடிச்சான் பிடிக்காம தெரியல வெளிய படுறா போடா டேய் இவன் ஒருத்தன்டா கொடைக்கானல் இந்த கூட என்ஜாய் பண்ண மாட்டான் டேய் பாறா அவனை நான் முதல் தடவை நந்தினி கூட வாழ்ந்த வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சிருக்க மிஸ் பண்ணக்கூடாது நந்தினியை என் உள்ளங்கையில் வச்சு தாங்க போகிறேன்டா உன் தம்பிக்காக ஒரு தப்பை நியாயப்படுத்துறதுக்கு நீ எப்படா மாறின ஆனால் நந்தினி உண்மையிலே கிரேட்டரா தன்னுடைய வாழ்க்கையை பறி போனாலும் பரவாயில்ல நடந்த அநியாயத்துக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினச்சி முடிவெடுத்திருந்தா பாரு ஷி இஸ் ரியலி கிரேட் எவ்வளவு சந்தோஷமான நாட்கள் தெரியுமா டேய் மச்சான் நந்தினிடா டேய் நந்தினிய பத்தான் பேசிட்டு இருக்கோம் மச்சான் நீ சொல்றா நந்தினி என் வாழ்க்கையில கிடைச்ச பொக்கிஷன்டா அநியாயமா ஒரு தடவை தவற விட்ட மறுபடியும் கிடைச்சிருக்க புதையல் மாதிரி வச்சு காப்பாத்து வேண்டா அர்ச்சனா பக்கத்து கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள தூங்கிட்டா வெளியில போயிட்டு வந்த கலைப்பு போல இருக்கு நாமளும் கொஞ்ச நேரம் படுப்போம் ஹலோ சார் மலை தேன் விற்கிறவர் வந்திருக்காரு மேல அனுப்பிட்டுங்களா இல்ல இல்ல வேண்டாம் நானே கீழே வரேன் ஓகே சார் சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஐயோ அதெல்லாம் பரவாயில்லைங்க ஆமா என்ன டவல் சோப் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க ஏ ரூம்ல ஹாட் வாட்டர் வரல உங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டுமா இதெல்லாம் கேக்கணுமா போய் குளிங்க ஆமா செல்வா எங்க இங்க தான் இருந்தாரு எங்கயாவது வெளியில போய் இருப்பாரு ஓகே சார் மேடம் சார் மேடம் என்ன பா அக்கா எங்க அம்மா கீழே விழுந்து இடுப்பு வலி துடிச்சிட்டு இருக்காங்கக்கா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா ப்ளீஸ் ப்ளீஸ்க்கா அக்கா ப்ளீஸ்க்கா வந்து கொஞ்சம் என்னன்னு பாருங்கக்கா ப்ளீஸ்க்கா கொஞ்சம் சீக்கிரமா வாங்கக்கா சரி எந்த ரூம் 215 அக்கா சரி வா கொஞ்சம் பொறுத்துக்கமா ஒரு அக்கா கூட்டிட்டு இருக்கமா என்னமாச்சு கீழே விழுந்து இடுப்புல அடிபட்டுருச்சுமா இவ ஆம்பளை பிள்ளையா போயிட்டான் இல்லனா உனக்கு இந்த சிரமத்தை கொடுத்துருக்க மாட்டேன் பரவாயில்லம்மா அதனால என்ன திரும்புங்க நான் தேய்ச்சி விடுறேன் தைரியம் கொடு அக்கா கொஞ்சம் பாத்துக்கோங்க நான் மாத்திரை வாங்கிட்டு வந்துறேன் நான் முதல் தடவை நந்தினிக்கு பண்ண துரோகத்தால அவ கூட சேர்ந்து என் வாழ்க்கை அம்மா அப்பா எல்லாத்தையும் இழந்துட்டேன் இந்த தடவை என் உயிரை இழந்தா கூட நந்தினி இழக்க மாட்டேன்டா அவன் ஃபீலிங்ஸ் அவன் சொல்லிட்டான் நீ என்னமோ நந்தினின்னு சொன்னீங்க இப்போ சொல்லு லம்ச்சான் அதான்டா சொல்ல வந்தேன் ஆனால் அவன் இந்த அளவுக்கு நந்தினியை பற்றி பேசுகிறப்ப எப்படா சொல்றது ஏய் என்னடா சொல்கிறேன் இல்லடா அது வந்து என்னடா வந்து போயின்னு விஷயத்த சொல்கிறா இல்லடா மச்சான் வெளில என்ன தம்மடிச்சிட்டு இருந்தேன்னா நந்தினி கூட எவனோ ஒருத்தன் சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருந்தான் அதை பார்த்து உன் கோபம் எனக்கு புரியுது ஆனா என் கண்ணால பாத்தண்டா
நந்தினிய பத்தி தப்பா பேசணும்ங்கற அவசியம் எனக்கு இல்லடா. இப்ப நான் ஒருத்தன் கூட பார்த்ததனாலடா சொல்றேன். டேய் நீ நல்லா பாதியா? அது நந்தினி தானா? டேய் ஆமாடா நான் நல்லா தான் பார்த்தா நந்தினி எனக்கு தெரியாதா? டேய் அது இவனோட வாழ்க்கை பிரச்சனைடா. அது எனக்கு தெரியும்டா. மனசு பொறுக்க முடியாம தான்டா சொல்றேன். சரிடா. நந்தினி எங்கடா பார்த்த? டேய் அந்த எதிரில உள்ள காட்டேஜ்ல போறத பார்த்தடா. இல்லடா. ஏ நந்தினியே இருக்க முடியாதுடா. டேய் இவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றல போய் பாத்துட்டு வந்துரு. வா சரிடா. ஏ நந்தினியே இருக்க முடியாது நிரூபிக்கிறதுக்கு அவன் கூட வரேன். வா. குளிக்க பிட்டல இங்க சென்னையில இருந்து நந்தினி யாரோ வந்து தங்கி இருக்காங்களா? ஆமா 209 210 சார். அர்ச்சனா தான் குளிச்சிட்டு இருந்தா நினைச்சி இல்ல இந்த ரூம்ல ஹாட் வாட்டர் வரல அதான் இங்க குளிச்ச. அர்ச்சனா எங்க போயிட்டா? நான் பாத்ரூம் குள்ள போனப்ப யாரோ கதவு தட்டற சத்தம் கேட்டிச்சு. மேபி கீழே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீழே எதுக்கு? சரி நீ சரியன் நீங்க இங்க என்ன எதிர்பார்க்கல? நான் கூட இத எதிர்பார்க்கல. என்ன சொல்றீங்க புரியல? டேய் பாத்தியாடா நான் சொன்னத நீ நம்பல இல்ல? இப்போ உன் கண்ணால நீயே பாரு. டேய் இவன் செல்வம் தானே? உன் கல்யாணத்துல பாத்துக்கண்டா? இல்ல நீங்க கேரளாக்கு போயிருக்கறத தான் நந்தினி சொன்னாங்க. நீங்க எங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மூணார் போறதா என்கிட்ட சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு வந்து நீங்க கூத்தடிப்பீங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கல. ஆனா நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. சரியன் யார பார்த்து பேசுறோம் என்ன பேசுறோம்னு புரிஞ்சுதான் பேச. பாயம் போடு. கையும் களமும் மாட்டினதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் போறியா? என்ன அடிக்க அவ்வளவு அடிக்க போனா நீ பதறியா? அவ உடம்பு மேல அடிக்கிறதுக்காக கூட என் கைப்பட்டா அது எனக்கு தான் ராசி. உன் கூட இப்படி எல்லாம் வாழ போற என் மனசுல எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு இப்ப கூட இவங்க கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டே. ஐயோ சரியன் நீங்க ரெண்டு பேரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிய பேசாதயா. உன்னை நல்லவன் உத்தமன் நம்பிட்டு இருந்தேன். என்கிட்ட உருகி உருகி பேசிட்டு இவன் கூட ஊரை சுத்திட்டு இருக்கியா? ஊரை சுத்தி ஓஞ்சி முடிச்சதுக்கு பிறகு என் தலையில கட்டலாம் பாக்குறல்ல? எழுத்த லாஜ்ல தங்கி இருந்தனால உங்க லட்சணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. நீ என்னமோ நந்தினிய புதையில போக சொன்ன, அதனாலடா அவ ஒரு சாக்கடை. ஏய் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வாய மூட. அன்னைக்கு பேர் இவ மாதிரி என் தம்பி தப்பு பண்ண உடனே போலீஸ்ல மாட்டி கொடுத்தல்ல, அவன் கல்யாணம் ஆகாதவன் வயசு கொள்ளாருன்னு மன்னிச்சு விட்டுலாம். ஆனா கல்யாணமான நீ கல்யாணமான இன்னொருத்த கூட கூத்தடிக்கிறியே, இது என்ன கொளர்னு சொல்றது? உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? ஐயோ சரி நான் சொல்றது கொஞ்சம் தயசு கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை புரியும். நீ சொன்னதெல்லாம் நம்பி ஏமாந்தது போதும். இனி நான் நம்பி ஏமாற தயாரா இல்ல. சரி நான் என் பொண்டாட்டியோட வந்திருக்கேங்க. பார்த்தாலே தெரியுதே. ஷோ நான் என்ன சொன்னாலும் தப்பாவே நினைக்கிறீங்களே. நான் பேசுறது கொஞ்சம் முழுசா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை புரியும். சரி டேய் அவங்கள்ட்ட என்னடா பேச்சு, அதான் உண்மை தெரிஞ்சிச்சு இல்ல? வாடா. ஐயோ சரி சரி நான் சொல்ற கேளுங்க ப்ளீஸ், அப்பதான் உங்களுக்கு உண்மை புரியும். சரி ஒரு நிமிஷம்